தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது தமிழன் சங்கர் வலையொலி சிறைப்பறவை பேரறிவாளன் கடந்து வந்த துயரப்பாதை ஒரு நாடு வந்து தன்னகத்தே உள்ள அனைத்து தேசிய இனங்களையும் ஒன்றா பார்க்கணும் அப்படி பார்க்காம நீதியில் தவறுச்சுன்னு வச்சுங்கன்னே அது வந்து ஒரு அமைதித்தன்மை ஒற்றுமை அதெல்லாம் கேள்விக்குறியாக்கிடும் இன்றைக்கி பேரறிவாளன் உட்பட ஏழு தமிழர்கள் விடுதலை வந்து பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் வந்து நீதித்துறை உடைய இயலாமை தான் இந்த முப்பது வருட சிறை தண்டனையானது ஒட்டுமொத்த உலகிற்கே வந்து ஒரு பாடமாக மாறிக்கிட்டு இருக்கு மனிதாபிமானம் அப்படின்னு ஒரு சொல்லே வந்து இன்றைக்கி வந்து வேடிக்கை பொருளாக மாறிக்கிட்டு பேரறிவாளனை கைது செய்த போது அதிகாரத்தில் இருந்தவங்க எல்லாம் காவே எழுதிக்கிட்டு இருக்காங்க மனிதனை வந்து ஊசலாடி கொண்டிருக்கிறது எதிரொலி தான் இது எல்லாமே இனி பேரறிவாளன் கடந்து வந்த பாதையை பார்ப்போம் நம்ப மே இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராஜீவ்காந்தி கொல்லப்படுறாரு அவருடன் பதினஞ்சு பேருடைய மரணம் நிகழ்கிறது இதற்கடுத்து ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பேரறிவாளனை வந்து விசாரிச்சுட்டு அனுப்பிவிட்றோம் அப்படின்ட்டு அவரோட பெற்றோரிடம் கூறிவிட்டு மத்திய புலனாய்வு துறையினர் வந்து கூட்டிகிட்டு போகுது இது முடிஞ்சு ஜூன் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அப்போ எட்டு நாட்கள் சட்டவிரோத காவலுக்கு பின் செங்கல்பட்டு நடுவர் நீதிமன்றத்தில் பேரறிவாளன் ஆஜர்படுத்தப்படுகிறார் இது முடிஞ்சு ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தெட்டு நாட்கள் சிபிஐயில் கொடுமைகளை அனுபவித்து செங்கல்பட்டு கிளைச்சிறைக்கு பேரறிவாளன் அடைக்கப்படுகிறார் இதுக்கடுத்து ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பூந்தமல்லி தனி கிளைச்சிறையிலேருந்து குற்றஞ்சாட்டப்பட்ட இருபத்தாறு பேரும் அடைக்கிற அடைக்கப்படுறாங்க சிறை வளாகத்தில் இருந்த தடா சிறப்பு நீதிமன்றத்தில் மூடி அறைக்குள் விசாரணை தொடங்குது மே இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தடா சட்டம் கைவிடப்பட்டது இருந்தாலும் வழக்கு என்ன பண்றாங்க அந்த சட்டத்தின் கீழே தான் நடத்தப்படுது அதே மாதிரி ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருபத்தாறு பேருக்கும் அந்த அந்த சம்பவத்தில் கைதான இருபத்தாறு பேருக்கும் தூக்கு உறுதியாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல மரண தண்டனைக்கு எதிராக நீதியரசர் கிருஷ்ணய்யர் குரல் கொடுக்கிறாரு மே பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருந்த கே டி தாமஸ் வாத்வா காத்தாரி அந்த மூவர் அமர்வு தீர்ப்பு வழங்குது அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா தடா சட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாங்க இருந்தாலும் தடா வழக்கு வாக்குமூலத்தின் அடிப்படையில் தண்டனை கொடுக்கப்படுது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பத்தொம்பது பேர் விடுதலை நாலு பேருக்கு தூக்கு மூணு பேருக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தண்டனை பெற்றவர்கள் கொடுத்த சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்படுது ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தில் ஆளுநர் கருணை மனுவை தள்ளுபடி செய்கிறாரு திருமதி நல நளினிக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க தண்டனை குறைப்பு செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் சிபிஐடைய தலைமை புலனாய்வு அதிகாரி ரகோத்தமன் இந்த வழக்கை இதுவரையும் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரே விடையும் யார் வெடிகுண்டு செஞ்சது அப்படின்னு பணி ஓய்வுக்கு பின்னாடி பேட்டி கொடுக்குறார் ரெண்டாயிரத்தி எட்டில் அண்ணா நூற்றாண்டில் பேரறிவான விடுதலை செய்ய கிருஷ்ணயர் வந்து கடிதம் எழுதுகிறார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் செம்மொழி மாநாட்டை ஒட்டி தண்டனை குறைப்பு வழங்க கோரி பிரதிபா பாட்டிலுக்கு கிருஷ்ணய்யர் மீண்டும் வேண்டுகோள் விடுக்கிறார் ஆகஸ்ட்டு இருபத்தாறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் தான் பதினொன்றாவது அந்த வருடத்தில் அந்த நாளில் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் கருணை மனுவை தள்ளுபடி செய்கிறார் அதனை தொடர்ந்து மூவரையும் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு தூக்கிலிட நாள் குறிக்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழகம் எங்கும் பெரும் போராட்டம் செங்குடி செங்கொடி இளம்பெண் தீக்குளித்து தியாகம் செய்கிறாங்க ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று தூக்கு நிறைவேற்ற இருப்பதை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைக்கிறது செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று நீதிபதி தாமஸ் ஏசியன் ஏஜ் நாலில் வந்து கற்ற கொடுக்குறார் தான் தவறு விட்டதாக உருக்கமாக கற்ற எழுதியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தீர்ப்பில் பிழை விட்டதால் மீறாய்வு செய்யப்பட வேண்டும் என நீதிபதி தாமஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாலெட்டில் மீண்டும் ஒரு பேட்டி கொடுக்கிறார் நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பேரறிவாளனுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை தான் முழுமையாக பதிவு செய்யவில்லை பேரறிவாளனுக்கு ராஜீவ் கொலை சம்பவம் முன்கூட்டியே தெரியாது என்பதை நான் பதிவு செய்யவில்லை என பேட்டி கொடுக்கிறார் ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி தியாகராஜன் அவர் உயிர்வழி ஆவணப்படம் ஊடாக ஒப்புதல் வாக்குமூலத்தையும் பதிவு செய்கிறார் பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் தண்டனை குறைப்பு செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு உரிய அரசு நானூற்றி முப்பத்தி ரெண்டு சிஆர்பிசியின் கீழ் விடுதலை செய்ய பரிந்துரை செய்யுது உச்சநீதிமன்றம் பிப்ரவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் அதனை தொடர்ந்து ஏழு பேரையும் விடுதலை செய்ய தமிழ்நாடு முதல்வர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் ஒரு மனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றார் அது தொடர்பாக கருத்து கேட்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாட்டு முதல்வர் கடிதத்துக்கு எதிர்வினையாக மத்திய அரசு என்ன பண்ணுது உச்சநீதிமன்றத்தில் சென்று ஒரு ரிட் மனு தாக்கல் செய்து விடுதலைக்கு தடை வாங்குது ஏப்ரல் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பதினாலு வழக்கு வந்து ஐவர் அமர்வுக்கு மாற்றம் செய்யப்படுது டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிபிஐ விசாரித்த வழக்கில் வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு சிஆர்பிசியில் விடுதலை செய்ய நானூற்றி முப்பத்தஞ்சு விதியின் படி மத்திய அரசுடைய ஒப்புதல் பெறணும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது மத்திய அரசுடைய ஆளுக்கைக்குட்பட்ட சட்டப்பிரிவுகளில் தண்டனை பெற்றவர்களை மாநில அரசு விடுதலை செய்ய முடியாது அப்படின்னும் தீர்ப்பு வெளியாது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறில் உச்சநீதிமன்ற ஐவர் அமர்வு தீர்ப்புக்கு பின்னர் மத்திய அரசின் ஆளுகைக்குட்பட்ட சட்டப்பிரிவான ஆயுத சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்ற நடிகர் சஞ்சய் தத் பதினாலு மாதங்கள் முன்னதாக மாநில அரசால் விடுதலை செய்யப்படுறார் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இது இது எப்படின்னா தமிழ்நா தமிழ்நாட்டில் இருக்க தமிழருக்கு ஒரு நீதி வட வட வடக்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதின்ற மாதிரி ஒரு ஒரே நீதியில் இருவேறு மாநிலங்களில் இருவேறு விதமான நடவடிக்கை எடுக்கப்படுது மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறில் இது குறித்து ஆர்டி மனு ஒன்று ஆர்டிஐயில் வந்து ஒரு மனு தாக்கல் செய்கிறார் பேரறிவாளன் மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாறில் தமிழ்நாடு முதல்வர் ஜெயலலிதா மீண்டும் மத்திய அரசின் கருத்துக்கிட்டு புதிய கடிதம் ஒன்றை எழுதுகிறார் ஏன்னா சஞ்சய் தத்துடைய அந்த விடுதலைக்கு அப்புறம் திருப்பி ஒரு கடிதம் எழுதுறார் ஜெயலலிதா ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழ்நாடு முதல்வர் ரெண்டாவது கடிதம் கொடுத்து மூன்று மாதத்தில் பதில் தரும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்புக்குது ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாநில அரசின் விடுதலை முடிவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் தர முடியாது அப்படின்னு உள்துறை இணை செயலாளர் வந்து கடிதம் எழுதுறாரு ஆனால் மத்திய அரசின் அமைச்சரை கூடி முடிவெடுத்து அதன் பேரில் குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டதாக ஊடகங்கள் வழியாக செய்தி வந்து பரப்பப்பட்டது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது குறித்து விளக்கம் கேட்டு குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கு ஆர்டிஐ மனு அனுப்பப்படுகிறது செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரஞ்சன் கோகாய் தலைமையில் மூவர் அமர்வு அரசமைப்பு உறுப்பு நூற்றி அறுபத்தி ஒன்னின் கீழ் பேரறிவாளன் விடுதலை கோரும் மனுவை வந்து மாநில அரசு பரிசீலிக்கலாம் அப்படின்னு உத்தரவிடுது செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாநில அமைச்சரை கூடி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பேரறிவாளன் மற்றும் ஆறு பேருக்கும் விடுதலைக்கு பரிந்துரை செய்து ஏழு தனித்தனி கோப்புகளாக ஆளுநரின் கையெழுத்துக்கு அனுப்பி வைக்கிறது தமிழ்நாடு அரசு செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு வந்து அற்புதம்மாள் ஆளுநரை நேரில் பார்த்து விடுதலை கோப்பில் வந்து கையெழுத்திட வேண்டி கேட்டுக்கிட்டார் செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு ஆளுநரை கையெழுத்திட தமிழகமெங்கும் அற்புதம்மாள் அரைக்கோவல் பெரும் மனித சங்கிலி போராட்டம் நிகழ்த்த ஆளுநருக்கு வந்து ஒரு அழுத்தம் தரப்பட்டது ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் நீதியரசர் ராவ் தலைமையில் உச்சநீதிமன்ற அமர்வு பேரறிவாளன் கொடுத்த வழக்கில் மாநில அரசு பேரறிவாளனுடைய மனுவில் உறுப்பு நூற்றி அறுபத்தொன்று மீது என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு அறிக்கை தாக்கு தாக்குதல் செய்யும்படி கேட்டுக்கொண்டது அதே போல் ஜனவரி இருபத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபதில் ஜனவரி இருபத்தொன்று இருபது இருபது அன்னைக்கு உச்சநீதிமன்றம் இட்ட உத்தரவின் அடிப்படையில் விரைந்து தனது தனது மனுவினை பரிசீலிக்க வேண்டும் என்று கூறி ஆளுநருக்கு வந்து பேரறிவாளன் ஒரு நினைவூட்டல் கடிதம் அனுப்பியிருக்கிறார் போல் பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் தமிழக அரசு சார்பில் தாங்கள் செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றிவிட்டதாகவும் அந்த கோப்பை வந்து ஆளுநர் கையெழுத்திற்காக காத்திருக்கிறது அப்படின்னும் ஆளுநருக்கு தங்களால் அழுத்தம் தர முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்தது அப்போ அதில் தலையிட்ட நீதியரசர்கள் ஆளுநர் ஏன் தாமதம் செய்கிறார் அப்படின்னு அது குறித்து மாநில அரசுக்கு விளக்கம் கேட்க வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவு கொடுக்கிறார் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் உச்சநீதிமன்ற வாய்மொழி உத்தரவின் அடிப்படையில் உள்துறை செயலாளர் ஆளுநர் மாளிகைக்கு விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியதாகவும் அதற்கு ஆளுநர் மாளிகையில் இருந்து பதில் கடிதம் பெற்றுள்ளதாகவும் சட்டப்பரவையில் சட்ட அமைச்சர் அறிவிக்கிறார் ஆளுநர் மாளிகை கடிதத்தில் பல்நோக்கு விசாரணை முகமை அதான் எம்டிஏமேன்றவாங்கல்ல அதுல இறுதி அறிக்கைக்காக தான் காத்திருப்பதாகவும் அவர் விடுதலை கோப்பில் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு கூறியதை சட்டப்பேரவை அறிவிக்கிறார் செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதுல ஆளுநர் விடுதலை கோப்பில் கையெழுத்திட எம்டிஎம்ஏ இறுதி அறிக்கையாக காத்திருக்கிறார் அப்படின்றது பேரறிவாளனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய முப்பது நாள் பரோல் விடுப்பில் ஆவணப்பூர்வமாக பதிவு செய்யப்படுது நவம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபதில் உயர்நீதிமன்ற பரோலை அடிப்படையாக வச்சு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நிலுவையில் உள்ள தனது வழக்கில் நீதிமன்றம் விடுதலை தர வேண்டும் அப்படின்னு ஒரு இடையீட்டு மனுவினை வந்து பேரறிவாளன் தாக்கல் செய்கிறார் வந்து நவம்பர் தேதி வருகிற நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி விசாரிக்க ஏற்றுக்கொண்டது கொண்டது உச்ச நீதிமன்றம் விடுதலை கோப்பில் கையெழுத்தில தாமதமாவதற்கு காரணத்தை கேட்டபோது பல்நோக்கு விசாரணை முகமை இறுதி அறிக்கையை வந்து ஆளுநர் வந்து காரணமா காட்டுறாரு அப்படின்னு மாநில அரசு வழக்கறிஞர் சொல்லுகிறாரு அப்ப தலையிட்ட நீதிபதிகள் ஜெயின் கமிஷன் அடிப்படையில் பல்நோக்கு விசாரணை முகமை அறிக்கைக்கும் ஏற்கனவே வழக்கம் முடிந்து தண்டனை பெற்று விட்ட விடுதலைக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது ஏற்க முடியாது இப்ப மாநில அரசு ஏன் ஆளுநருக்கு உரிய விளக்கங்களை தரவில்லைன்னு கேள்வி இருப்பது உச்சநீதிமன்றம் நவம்பர் இருபத்தி மூணு வரப்போகுது இந்த நிலையில வந்து என்ன தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வழங்க வழங்கப்போகுது அப்படின்ட்டு இருபத்தொன்போது வருட காலம் சிறையில் வாடுற நிரபராதி பேரறிவாளன் அனைத்து மக்களிடம் எனது மனுக்கள் கருணைக்காக இல்லை நீதிக்காக அப்படின்ட்டு ஒரு வேள்வி நடத்திட்டுருக்காரு தமிழர்கள் வந்து நம்ம எப்பயுமே வந்து மனிதநேயம் பற்றி அதிகமாக பேசுவோம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் சொல்லுவோம் யாதும் ஒரே யாவள் மிக்கலேன்னுவோம் ஆனால் ஒரு தமிழன் ஒரு இருபத்தொம்போது ஆண்டு காலம் சட்ட போராட்டங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதெல்லாம் நம்ம எப்படி அணுகுறதுன்னு தெரில அண்ணன் பேரறிவாளனுக்கு ஒரு நிலை நடிகர் சஞ்சய் தத்துக்கு ஒரு நிலை இது எவ்வளோ அவமானகரமாக இருக்குல்ல ஒரு நாட்டில் நம்ம அந்த 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 நடந்த நிகழ்வுகள் அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை எப்படி இது மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் நீதி வித்தியாசப்படுது ஆட்சி அதிகாரம் இருக்கிறவங்க எப்படி வந்து ஒரு அவங்க பார்வை எப்படி வித்தியாசப்படுன்றதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஒரு ஒரு கேஸில் என்ன சொல்லுது மாநில அரசு வந்து தலையிட முடியாது சொல்லுது இன்னொரு மாநிலத்தில் அதே அது மாதிரியான ஒரு கேஸில் மாநில அரசு தலையிட்டு விளைய விடுதலை செய்ய முடியும் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சு இருக்கவங்களுக்கு புரியும் நம்ம ஒரு பொதுமக்களாக நம்ம பார்க்குறப்ப இதெல்லாம் இந்த ஒரு கேலி குத்து மாதிரி இருக்குது இதெல்லாமே இந்த போராட்டம் வெள்ளனம் ரகோத்தமனே சொல்கிறாரு இது மாதிரி இந்த படுகொலைக்கும் அவருக்கு சம்மதமே கிடையாது அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு நடந்துச்சுன்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு விடயமாக வச்சு உச்சநீதிமன்றம் நல்ல நல்லா முடிவெடுக்கணுன்ட்டு வேண்டுவோம் நன்றி உலக நிகழ்வுகளை தமிழர் கண்ணோட்டத்துடன் அணுகும் இந்த வலைவொலியை லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யுங்கள் தமிழர்களை